பக்தி கிளிஸ் ஆன்மீக சகோதர சௌரியர்களுக்கெல்லாம் நம்முடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகம் வந்து எதால் ஆக்கப்பட்டது? பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது உண்மைதான். அந்த பஞ்சபூதத்திலையும் நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டிருக்குங்க. நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான வாழ்வு வாழணும்னா கணவன் மனைவி உறவு தான். உறவு ஆயிரம் இருக்கலாம், தாய் தந்தை உறவு கூட ஒரு எல்லையோடு நின்றுடும். ஆனால் நம்ம இடையில் வந்தாலும் இறுதி வரை நம்மோடு இருப்பவள் மனைவி தானே, அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் தானே. அந்த காதலித்த திருமணமாக இருக்கலாம், இல்லை பெற்றோர் பாதித்து வைத்த திருமணமாக கூட இருக்கலாம். அந்த உறவு ஒரு புனிதமான ஒரு அந்தரங்கம்னு சொல்லுவாள். கவிஞர் சொல்லுவாருங்க, வீணை அது பேசும், எப்போ பேசும், அது மீட்டும் விரல்களை கண்டு தானே. அதாவது காமத்தை கூட அழகாக சொல்கிறாருங்க. அதாவது காமம் என்பது என்ன அப்படின்னா, யாரோடு காமம் என்றால் மனைவியோடு தான் காமம். காமம் என்பது மனைவியோடு தான் நிறைவு பெறுகிறது, சாந்தி அடைகின்றது. அப்படிப்பட்ட இந்த கணவன் மனைவியுடைய உறவு சிறப்படைய வேண்டுமானால் நீ, அதாவது கணவன் மனைவியாக கை அக்னி சாட்சியாக வனம் வந்து என்னை தவிர உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம் இழந்து விட்டேன் என்று மனைவியினுடைய மனைவியானவர் கணவனுடைய பாதத்தில் சரணடைவதும், அந்த மனைவியுடைய பாதத்தை பிடித்து அம்மி மீது வைத்து இந்த அம்மிக்கு ஆயுள் பிடித்து விட்டால் இரண்டாக பிடித்து விடும். அதை போல தான் என் மானம் மரியாதை அத்தனையும் உன்னை தருகின்றேன் என்று அவள் பாதத்தை பிடித்து அந்த கட்டவரில் பிடிச்சி அந்த அம்மி மேலே வைப்பதும், பானத்திலே இன்றும் அருந்ததி ஒருவள் தான் கற்பில் சிறப்பித்தார் கண்களை காட்சி தருகின்றார் என்று சொல்வதும் எல்லாமே பந்தம்னு சொல்வாங்க. அதனால தான் திருமண உறவுன்னு சொல்வாங்க. அத்தனை சடங்குகள் எல்லாம் அதில் உருவாக்கி தந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கணவர் மனைவிக்குள்ள திடீர்னு ஒரு சூழ்நிலையின் காரணமாக, விதியின் காரணமாக பிரிவு ஏற்படுமாயின், ஏன் ஏற்படும், ஏற்படவே வேண்டாம், இந்த விரதத்தை நீங்கள் செய்யலை, பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பது போல கணவி மனைவி இருவரும் ஒன்றாக இருந்து வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த செவ்வாய் விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதத்தை செய்துதான் பாருங்களேன். என்னால் ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருப்பதனால, குறிப்பாக சோடி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதனால், என்னிடம் வருகின்ற ஒரு 50% பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா, கணவன் மனைவி பிரச்சனை தான். கணவன் மனைவி குறைந்த காலம், குறைந்த நாட்களே வாழ்ந்த கணவன் மனைவி கூட சூழ்நிலையின் காரணமாக பிரிந்து சென்று விடுகின்றார்கள், பிரிந்து விடுகின்றார்கள். ஒரு முறை வாழ்ந்த வாழ்வு திரும்ப அது ஒன்றா சேரலைன்னா அதை எப்படி சொல்கிறதுங்க? அந்த கண்ணீரை அந்த பெண்களும் ஆண்களும் சொல்லும் பொழுதெல்லாம் மனம் உருகி விடுகின்றது. அப்பொழுது நான் என்னை யோசித்து பார்க்கின்ற வகையில் சோடி பிரசன்னதா இது தீர்வு என்னென்னா செவ்வாய் விரதம் தான் சொல்லுவாங்க. செவ்வாய் விரதம் என்பது முருகனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய்க்கு உரியவன் மகா கணபதி தான். ஏன்னா செவ்வாய் என்ற ஒரு கிரகத்துக்கு அந்த கிரகாதிபட்டை பட்டத்தை வாங்கி தந்தவன் தான் மகா கணபதி. அவனே சொல்கின்றான் செவ்வாய்க்கு அதிபதியாக முருகனை சொல்கின்றார். ஆக இந்த செவ்வாய் விரதம் என்பது ஒரு எளிய விரதம் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான விரதம். இப்போ சொல்வாங்க செவ்வாய்க்கு செவ்வாயே பொருத்தம் தான். காரணம் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதுங்க உறவுக்குள்ள திருமணம் படிக்கக்கூடாது அப்படிப்படலாம் சொல்லுது. அப்படியே விஞ்ஞானம் அன்றே சொல்லியது, விஞ்ஞானம் அன்றே சொல்லியதுக்கு இன்று விஞ்ஞானம் தான் பதில் சொல்லி கொடுக்கிறது. ஆக முன்னோர்கள் வகுத்த அந்த செவ்வாய் விரதம், பெரியவர்கள் சொன்ன அந்த செவ்வாய் விரதம், அதை ஒரு பெண் செய்வாளானால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு 11 செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். ஏன் 11? 1, 2, 2 சந்திரன் மனோகாரகன் பிரிந்தவர் சேருவதற்கும் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று ஒரு பெண்ணானவள் செவ்வாய்க்கிழமை விரதம். எப்போ அந்த பெண் இந்த பூமியில் பிறந்து விட்டாலோ அவள் தனக்கு ஒரு நல்ல கணவன் அடைய வேண்டும், புருஷ லட்சணம், அவளுக்கு ஒரு நல்ல தொழில் அமைய வேண்டும், கடைசி வரை 60 வரைக்கும் தன்னை அழைத்து செல்ல வேண்டும். அதுதான வாழ்க்கை, ஒரு முறை திருமணம், அது என்ன 60 அந்த அவர் வாழ்ந்த அந்த வாழ்வினுடைய வெளிப்பாடு தானே. அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க 60 செய்கின்ற இடத்துக்கு அவசியம் போலும், அழைக்காமலே செல்ல வேண்டும், அவர்கள் பாதம் பணிய வேண்டும். இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்தீர்களே, உங்களைப் போல ஒரு நல்ல வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும், உங்களை ஆசி வேண்டும் என்று தான். அழைக்காமல் செல்லக்கூடிய ஒரு விழா என்றால், ஒரு நிகழ்வு என்றால் அந்த 60 அந்த மாதிரி பார்க்கும் பொழுது 1000 விரதங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டாலும் அனுசரிக்கப்பட்டாலும் செவ்வாய் விரதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. செவ்வாய் விரதம் இருப்பவர்களுக்கு இருவருடைய 2 சக்தியினுடைய துணைநிகள் பெறலாம். செவ்வாய்க்கு அதிதேவதையாக முருகனுடைய அருளும், அந்த செவ்வாயினுடைய அருள் பெறுவது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன், மகா கணபதியுடைய அருள் பெறும். ஏன்னா தடைகளை தகர்த்தெறியக்கூடியவன், வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி நம்மை அமர்த்தி செல்பவன், அது மட்டும் இல்லை இமை பொழுதில் நம்முடைய வாழ்க்கைகளை திருப்பத்தை தரக்கூடிய விரதம் செவ்வாய். செவ்வாய் விரதம் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா பெண்கள் அதை விட ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு பாதுகாப்பு, அதை விட ஒரு நம்பிக்கை எதுவுமே இல்லை.
वोमे तन मगुके सेव्वाई व्रतली तरह तिरमण तिरमण वीटक वह अनुष्ठी व्रत सेव्वाई व्रतम सेव्वाय व्रतम एपड़ी काल कुलदेवे मण विको अंकुम वी तटल अक्षत वेत विचकोल और मंजल पिया पिड़ी और वेतकोल पोल को वचिकल वचिकटे नहीं ने सुब्रमण्य मंद्रते चल मुगन नाम मुगन नाम सेव्वाय वसपड़ा सेव्वाय स्रह महा गणपतिर ग्रहाधिपति पटते पर सेव्वाल कारण कोपम ताप एरीचल अद मट कारण तत्व अारण तत्व सहोद सहोद कार तमें तरक कार तब तरक सहोद प्री संड सचरवल तरवा अब वीटक वन विटा अंत वीटल अनुभव अंक इंडिया प्रच्ने वरल मामियाारेकूर मूल सर वाक वीट तिरमण कणवन सहोद सहोद प्रच्ने वरला वनको इंटर काल कट सर वाक वगैरह पार्कबूल अंत सेव्वाय व्रतमाल सहोद सहोद अरवणी अमियाार नमोड़ अरवणी से मन नल विधान एण्क तोन्म सेव्वाय व्रत और सव्वाय व्रतम उलपड़ अटरीकान और सेव्वाय पेरीको नमें सेव्वाय व्रत सारे इप्पी और वाड़ इले अंत वाड़ इल महा गणपत मंजल पिछड़ी वचिक और चिना वेल कड़े वांगी और ना वेल वी से वांगी अरगे और एलुमच पड़े कुछ कुछ अवल पर वचिकीता काल आरम का सापकू सून सापड़ा कुछ उल पाल सापे उड़ेमारी कड़मे महा गणपति मंदिरते ओम गम गणपत नमग ओम गम गणपत नमग ओम गम गणपत महा गणपति मंदिर मुगन मंदिर नीलम ओम साम सीम सम सरवण भवाय सम सुब्रमण्याय नमग मंदिर इलेना ओम मुर्गा सरवण भवा ओम सरवण भवा मंदिर काल आरमी मध्यान पन्े मणि वरी सुब्रमण्य महा गणपति मंदिर जपिक पन्े मणि की मेल सायं पूजे नावेपोद सुब्रमण्य मंदिर ध्यान अंत अवल सापड़ा इला उ उड़वल करवल मतवर धूप दीपेल का सास्टांग नमस्कार मुटी पोटे अरेवन वीप अब अंत मंजल एड़ी तेज कुल्क अब और नान बाक्य वाड़े वसियपी पेर तीय एण दृष्टिल तपिकान और वचिकल अब अंत मंज तूल दिनम नूसिकल विभूति मारे इवेवाना सेव्वाय भगवान अलग अोनी प्रसन्न पड़ी गुरु पेरची पात सनि पेरची पात रायुकेदा सेव्वाय पेरची तन कटोर सेव्वाय पेरची पी ना पेसें पारें अंत सेव्वाय पेरची अने की अंत काल सेव्वाय व्रतम वो सेव्वाय तिंग कड़म सोमवार व्रतमो सन कव्वर व्रत नम्बर वारो मदमो कालमो वह अनुभव सेव्वाय व्रतम और सरपान व्रतम एली नलम नगर्ती अमान व्रतते नम्बर भक्ति आंमी सहोद सहोद वावे व्रत नन्म मटमल प्रिंपोन दंपी सेतु वे तमये सेव्वाय तरवान आयर तड़ महा गणपति तकर्तरीवर मुगन वेल नमें कापाटा।